ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டில்லி பாபு வழங்கும் ஓ மை கடவுளே பிப்ரவரி 14 முதல் உலகமெங்கும். அனு ஸ்னேகாவா சிலமாட்டம் பாக்குற மாதிரி இருந்தது ப்ரோ. பிளஸ் தான், மைனஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. அடிமுறை பத்தி சொன்னாங்க, அதுல புதுசா இருந்துச்சு, புது இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லா நல்லா மெயின்டெய்ன் பண்ணிருந்தாங்க மூவியை. கராத்தே கும்பு எதுவுமே ஒண்ணும் இல்ல, நம்ம அடிமுறை ஃபைட்ட தவிர தலைவன் பிச்சிட்டாரு. தனுஷனா வேற லெவல் ஆக்டிங், பொங்கல் அதுமா பட்டாசு வேற லெவல்ல விடுது. படத்துல தலைவர் ஆக்டிங் தானா, ஒரு ஒரு சீனும் பயங்கரமா நடிச்சிருக்காரு. தமிழ பண்பாட்டை என்ன இப்ப காமிச்சிருக்காரு தலைவர். ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது, பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. படத்தை 2K கிட்ஸுக்கும் சரி, 80s கிட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் பிடிச்ச படம். படம் பயங்கரமாக இருக்கும். ஃபேமிலியாக யார் வேணால் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் முக்கியமாக, யார் வேணாலும் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கறதும் நல்லாயிருக்கும் படம். படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பரு, ரொம்ப கான்செப்ட் வச்சு எடுத்துருக்காங்க, பார்க்கலாம், நல்லாவே எடுத்துருக்காங்க. தனுஷ் ஃபேனா ஏதோ தமிழரோட அந்த பழைய இது அதெல்லாம் அப்படியே ரொம்ப சொல்கிறாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பர். இதில் வந்து தனுஷன் ஆக்டிங் தான் பெரிய ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் ஸ்னேகா கம்பேக்கு, ரொம்ப நாள் கழிச்சு அது தனுஷனை கூட வேற நடிச்சிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் ஃபைட்டு தான் படத்துக்கு ப்ளஸ்ஸு, அது தனுஷனா நம்ம அடிமுறை ஃபைட்டு தான் பயங்கரமாக பிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சில் ப்ரோ வீடியோ சாங் பயங்கரமாக இருக்குது. ஏதோ பாரம்பரிய கலையை ஏதோ தமிழ்நாடு சொல்லும், மக்கள் வந்து இந்த கலையை விட்டு கொடுக்கூடாது, இனிமேல் நம்ம ஒரு தலைமுறைக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு கதையை உண்மையாக எடுத்து சொல்லியிருக்காரு. சூப்பர், புரியுது. ஆ சூப்பர், நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அனுஷ் மேனாலாம் அவர் நடிப்பு தான் பயங்கரமாக அடிச்சிருக்காரு. ஆதி காலத்து கதையை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, அப்படின்னு பார்த்தா நல்ல படத்தில் அப்படி தான் வரும். நம்ம கலையை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுதான் ஆ அதெல்லாம் செம்மையாக இருக்குது. தலை அப்பாவோட அப்படியே வர்மக்கலை அவரோட வர்த்த அப்படியே வழிமாதிரியாக வர மாதிரி எழுதி எடுத்திருக்காங்க. அது ஆல்ரெடி தெரிஞ்சதான் ப்ரோ, மாசாக தான் இருக்குது. அதில் புதுப்பேட்டையில் வேறு ஜேர்னலில் பார்த்துருப்போம், இங்கே வேறு ஜேர்னலில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் அம்மா பையன் சென்டிமெண்ட்டு, தலைவருக்கு பிடிச்ச சென்டிமெண்ட் வேறு, அது கொஞ்சம் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். ப்ளஸ்ஸு தான், மைனஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு. ஸ்னேகாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க, ஸோ பயப்படாமல். ஸோ அவங்களோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். படத்தில் அவங்க ஃபுல்லாக வந்து எப்படி நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர் பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸ்டோரி வைஸ் நைஸ், ஆனால் கொஞ்சம் ஃபைட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் போகுது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, பார்க்கலாம். அசுரோன் லெவல்லாம் வர முடியாது ப்ரோ. வேற புதுசாக ஒன்று சொன்ன மாதிரினா, அதான் கலையை கலையை மறக்கக்கூடாது. மக்கள் வந்து என்ன முன்னோர்கள் விட்டதும் விவசாயம் எல்லாத்தையும் ஒரு நல்லா சொல்லியிருக்காரு. தனுஷ் ஆக்டிங்ல வெயிட் ப்ரோ, படம் பார்க்கலாம். அப்படியே நல்லா கொண்டு போயிருப்பாங்க, 7 அறிவு அந்த லெவல், அப்படியே அதை நோட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் படம். இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்தது. தனுஷ் ஆக்டிங்கு எல்லாமே நைஸ், பார்க்கலாம். காமெடி சூப்பர் ப்ரோ, அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ரோலு ஓகே, எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்தது. தனுஷ் ஸ்னேகாவா சிலம்பாட்டம் பார்க்குற மாதிரி இருந்தது ப்ரோ. அசுரனோட கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ, அசுரன் வேற, இது வேற, ஃபுல்லாக ஜேர்னரே வேற. இது ஃபுல்லாக கமர்ஷியலாக போட்டிருக்கு, அசுரன் வந்து கொஞ்சம் சீரியஸான படம்.